இறங்கும் நூற்றுக்கணக்கான COVID-19 வேரியண்ட்டுகள் உள்ளன. அதில் ஒரு வேரியண்ட் வகை தான் இந்த C.1.2 எனப்படும் புதிய வகை. இது சவுத் ஆப்பிரிக்காவில் மே 2021 முதன் முதலில் கண்டறியப்பட்டது. இதன் சிறப்பம்சம் என்று சொன்னால், மற்ற சில வகைகளைப் போல இதற்கு நோய் எதிர்ப்பு சக்தி, எதிர்க்கும் தன்மை கொஞ்சம் அதிகமாகவே உள்ளது. அதனால் வேக்சின் போட்டவர்களுக்கும் கொஞ்சம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆராய்ச்சியின் மூலம். அதே மாதிரி இதன் பரவும் தன்மை கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் என்பது ஆராய்ச்சியின் அடிப்படையில் வெளியாகிய உண்மை. ஆனால் இது மனிதரிடம் பரவி அதன் ஆற்றலை வெளிப்படுத்தும் வரை நம்மால் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது. இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் உலகமெங்கும் WHO அறிக்கையின்படி 100 குறைவான மக்களை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதே மாதிரி இந்தியாவில் இதுவரை இந்த வேரியண்ட் வந்ததற்கான அடையாளமோ அறிகுறியோ இதுவரை எதுவும் தெரியவில்லை. அதனால் பயப்படுவதற்கு இப்போதைக்கு ஒன்றுமில்லை. அதே மாதிரி 2 வகை இருக்கு WHO, வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் அண்ட் வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த வகை இப்போதைக்கு வேரியண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் மட்டுமே உள்ளது, வேரியண்ட் ஆஃப் கன்சர்ன் வரை இன்றும் செல்லவில்லை. அதனால் இதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமோ இல்லை பதட்டப்பட வேண்டியதற்கான அவசியமோ இல்லை.